என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகால வேளையில் இந்த யோகாசனத்தை சிறுவர் முதல் பெரியர்கள் வரை ஒரு 15 நிமிடம் செய்துவிடுவீர்களானால் அவர்கள் உடல் ஆரோக்கியத்துடன், சுறுசுறுப்புடன், அன்று முழுவதும் யோகத்தை செய்யக்கூடிய தன்மை அவர்களுக்கு வந்துவிடுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், செங்குண்டத்திலிருந்து ஓம் கிட்ஸ் மழலைப்பள்ளி நடத்துகிறார்கள். அதனோட ஆசிரியர் குணசுந்தரி அவர்கள் பாருங்கள், பச்சிளங் குழந்தைகளுக்கு அற்புதமாக ஆசனத்தை கற்பித்து படித்திருக்கிறார்கள். அற்புதமான ஆசனங்களை 2 வயது 3 வயது குழந்தைகளே செய்யக்கூடிய அளவுக்கு பழக்கியிருக்கிறார் என்றால் அவர்கள் திறமையை நாம் பாராட்ட வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு நமக்கு பாருங்கள், ரிக்கேஷ் லத்திகா 2 குழந்தைகள் இங்கே வந்திருக்கின்றது. எம்ஏ நகர் அவர்கள் இப்பொழுது மூர்த்தாசனம் என்னும் புதிய ஆசனத்தை, இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஆசனத்தை இந்த மழலைகள் செய்யப்போகிறது, பார்க்க வேண்டும். அதனுடைய பலன்களோ அதிகம். என் அருமை மாணவர்களே, ரிஷிகேஷ் லத்திகா, எந்திரிச்சு நில்லுங்கள், எழுந்து நில்லு, அப்படியே கால அகலப்படுத்து, குனி, அப்படிதான், குட். 2 வயது 3 வயது குழந்தைகளுக்கு ஆசனங்களை சொல்லிக் கொடுப்பது என்பது மிக மிக கடினம். லேசாக வழி வந்தாலே செய்யாது, ஓடிடும். பாருங்க, இதை பழக்கியிருக்க ஆசிரியர்களைத்தான் நாம் பாராட்ட வேண்டும். அந்த மழலைப்பள்ளியில் எல்லா குழந்தைகளுக்கும் யோகாசனம் முக்கியத்துவம். முதல் முறையாக நிறைய மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். மெதுவாக எழுந்திருங்கள், எழுந்திருங்கள், எழுந்துரு, 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 இன்னொரு தடவை செய், இன்னொரு தடவை செய், கால அகலப்படுத்து, கால அகலப்படுத்து, கையை கிளவை, கையை காலப்பிடி, 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 அந்த கையை அப்படி இப்படி, நேராக நிமிர வேண்டும். இந்த மூளை வளர்ச்சி கம்மி உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த ஆசனத்தை கற்றுக் கொடுத்தால் ரொம்ப அழகாக அவருடைய குறைபாடுகள் நீங்கிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எழுந்திருங்கள், நீனும் எழுந்துரு, ரிக்கேஷ் எழுந்துரு, ஒருவருக்கொரு நேரே பார்க்கணும். இங்கே தள்ளிவா, கொஞ்சம் தள்ளிவா, அப்படியே விரி, குனி, குனி, காலப்படி, காலில் கை வைய, கையை வைடா காலில், கை எங்கே இருக்கணும், தலையை தடையில் வைய, கையை எடுத்து காலப்படி, இந்த கையை காலில் வை, அப்படி வச்சுக்கோ. மெதுவாக எந்திரிச்சு உட்காரு, நீ உட்காருமா, அப்படியே உட்காரு, அப்படியே உட்காரு, அப்படியே உட்காரு, மூச்சுழு, நல்ல மூச்சுழு, எழுந்துருங்க, மீண்டும் ஒரு செய்யுங்க, இன்னொரு தடவை செய்யுங்க, எழுந்துரு, எழுந்துரு, மூ தலை தரையில் வை, வச்சிரு, தலை வைடா தரையில், டே தலையை தரையில் வையி, கையை காலை பிடி, அவன் நல்லா பண்ணுறா, மெதுவாக எழுந்திருங்கள், எழுந்துரு, என்னை பார்க்க பண்ணு, என்னை பார்க்க திரும்ப, காலை அகலப்படுத்து, குனி, தலை வை, தரையில் கைவி, ரைட், மெதுவாக எழுந்திருங்கள், அங்கே பார்க்க உட்காரு, அங்கே பார்க்க திரும்பி உட்காந்துக்கோ, உட்காரு, உட்காரு, வஜ்ராசனத்தில் உட்காரு, பின்ன தள்ளி வா, உட்காரு, உட்காரு, அப்படியே, அப்படியே. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, 2 வயது குழந்தை எவ்வளவு அற்புதமாக ஆசனங்களை செய்கிறது பாருங்கள். நீங்கள் பார்த்தீர்கள், 40 வயது
மனிதரும் ஆசனம் செய்தார். அதற்கு முன்னால் 23 வயது வாலிபர் செய்தார். அதுக்கு முன்னால் இளம் சிறார்கள் செய்த பார்த்தீர்கள், இப்பொழுதும் செய்கிறார்கள் பாருங்கள். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். வயது வரம்பு ஆசனம் செய்வதற்கு கிடையாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சின்ன வயது முதற்கொண்டு அவர்கள் வளையும் தன்மை இருக்கின்ற காரணத்தினால் எல்லா ஆசனங்களையும் செய்து விடுவார்கள். பெரியவர்கள் மாதக்கணக்கில் படிக்கக்கூடிய ஆசனங்களை சிறுவர்கள் ஒரு வாரத்திலே அதை முழுமைப்படுத்தி விடுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வளையும் தன்மை அதிகம். ஆகவே குழந்தைகளுக்கு சிறு வயது முதற்கொண்டே முடிந்த ஆசனங்களை நாம் கற்றுக் கொடுப்போமே ஆனால் அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிவிடும். இன்றைக்கு குழந்தைகளுக்கு தான் அதிகப்படியான நோய்கள் வருகின்றன. ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை சிறுவர் முதல் கற்றுக் கொடுத்து அவர்களை பழக்கி பெரியவர்களானாலும் இந்த ஆசனங்களை செய்ய வைத்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேட்டினை அந்த குழந்தைகள் பெறுவதற்கு நாம் வழிவகைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.